வணக்கம் 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 அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக போக்குவரத்து கழகங்களில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் இருக்க இது மிகவும் அவசியங்க. விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்தி பொதுத்துறை வாய்ந்த தனியாருக்கு அவுட் சோர்சிங் முறையில் ஆட்களை நியமிக்க வேண்டாம். நிரந்தர தன்மை முறையை புகுத்தாதே. இந்த தற்காலிக தந்தை போல் நிரந்தர தன்மையை கொண்டு வாங்க. தொழிலாளர் தொகுப்பு சட்டம் நான்கையும் திரும்ப பெறு. மின்சார சட்டத்திருத்த மசோதா 2022 திரும்ப பெற்றுருங்க. கட்டுமானம் மற்றும் முறைசாரா தொழிலாளர்கள் நல வாரியம் அதை சீரழிக்காதே. ஒன்றிய பிஜேபி அரசின் தொழிலாளர்கள் விரோத மக்கள் விரோத ஜனநாயக விரோத கொள்கைகளை கண்டித்து அனைத்து மத்திய தொழிற்சங்கங்களும் பிப்ரவரி 14 போராட்டங்கள் நடத்த இருக்காங்க. போராட்டங்கள் போக்குவரத்து துறை உள்ளிட்ட அனைத்து அமைப்புகளுமே இந்த போராட்டத்தில் இயங்குறாங்க. இந்த போராட்டத்தில் ஒரு முக்கியமான முடிவுகள் தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் காலி பணியிடங்களுடைய எண்ணிக்கைக்குரிய ஒரு அறிவிப்பு வெளியிடப்படலாம். இந்த போராட்டத்துடைய இறுதி தீர்ப்பா நம்ம போக்குவரத்துத்துறை அமைச்சர் எஸ் சிவசங்கர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, கீழம்பாக்கம் பேருந்து நிலையம் கட்டடம் கட்டுவதில் மிகப்பெரிய குழப்பத்தில் இருக்காங்க. ஏன் அந்த அளவுக்கு அந்த மாதிரி ஒரு எந்த வசதியுமே இல்லாமல் கட்டடத்தை பேருந்து நிலையத்தை கட்டிட்டு இப்போ பேருந்து போக்குவரத்து பயணிகள் எல்லாமே கடும் சிரமத்துக்குள்ளாகிறாங்க. ஸோ போக்குவரத்தில் பேருந்துகள் இருக்கும் அளவுக்கு டிரைவர் கண்டக்டர் இல்லை. இந்த பணியுடைய ஆணையை விரைவில் நியமிக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. எஸ் சிவசங்கர் அவர்கள் போக்குவரத்து தரவதில் காலி பணியிடங்களை இந்த ஆண்டு அதிகப்படியான காலி பணியிடங்களை வெளியிட போகிறதா சொல்லியிருக்காங்க. நீங்கள் போக்குவரத்து கழகத்தில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகி டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸை பெற்று வைத்துக் கொள்ளுங்கள். 2024 போக்குவரத்து கழகத்தில் அதிகப்படியான பணியிடங்களை நிரப்ப போகிறாங்க. டிஎன்எஸ்டிசியில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகி டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸை பெற்று வைத்துக் கொள்ளுங்கள். போக்குவரத்துறை சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நம்ம சேனலுடைய இணைந்திரங்கள். நன்றி, வணக்கம்.